ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் மித்ரா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சுரக்காயோட நன்மைகள் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸோ சிறுநீரக கோளாறு சூடு தணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சுரக்காய் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுரக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சி சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு அதுவும் இல்லாமல் நீர் சத்து இரும்பு சத்து மினரல்ஸ் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற நிறைய விதமான சத்துக்கள் சுரக்காயில் அடங்கியிருக்கு சுரக்காயோட சதைப்பகுதி இருக்குது இல்லைங்களா அதை நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு யூரின் போகாம இருக்க பிரச்சனைகள் நீர் எரிச்சல் நீர்க்கட்டு போன்ற நிறைய விதமான நோய்களுக்கு வந்து அது வந்து சிறந்த மருந்தான் நமக்கு செயல்படுது அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் சுரக்காயை டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அண்ட் இது கோடை காலத்துலலாம் அதாவது சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா தர்ஸ்டியா அதாவது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நாக்கு வறட்சி ஆயிடுது இல்லையா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கை கால் எரிச்சல் இருக்கங்க சுரக்காயோட அந்த சதை பகுதி இருக்குது இல்லைங்களா அதை நல்லா வந்து நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம வந்து அந்த கால்லயோ கையிலையோ நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட் இந்த காயை வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்னால ஏற்படக்கூடிய தலைவலி அந்த மாதிரி இருக்கவங்க தலைவலி பிரச்சனை அடிக்கடி வரவங்க அது வெயில் காலத்துல வரவங்க பார்த்தீங்கன்னா சுரக்காயோட இந்த சதைப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதை நல்லா அரைச்சி நம்ம நெத்தியில் வந்து பத்து போட்டுட்டு வந்தால் அந்த தலைவலி நாலடைவில் சரியாயிடுங்க சுரக்காய் வந்து நம்ம எதாவது ஒரு வகையில் வந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல ஏற்படக்கூடிய சூ சூடு நம்மளோட டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா அதை வந்து நாளுக்கு நாலு அடைவில் குறைஞ்சிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு வந்து எந்த நோயும் வந்து ஏற்படாது இதனால ஸோ மனுஷ உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையற்ற நீர்கள்லாம் அதிகமாக அடங்கியிருக்கும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த நீரெல்லாம் நமக்கு யூரின் வழியாக வெளியேறுறதுக்கு சிறந்த மெடிசனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருக்குது ஸோ சுரக்காயோட இலையை கூட சில பேர்லாம் வந்து தண்ணி விட்டு அரைச்சி அதெல்லாம் வந்து குடிச்சு வந்தால் நமக்கு வந்து வயிற்றில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதெல்லாம் வந்து குறைஞ்சி நீரா வெளியில் போயிடுங்க ஸோ சுரக்காயில் நிறைய நன்மைகள் இருக்கு ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர்